Hi friends, welcome to Keerthi veetu samayal. இன்னைக்கு நம்ம ஒரு சைடு டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா soya chunky fry. அதாவது நம்ம meal maker னு சொல்லுவோம்ல, அந்த இது fry பண்ண போறோம். அது ஒரு சுக்கா ஃப்ளேவர்ல fry பண்ண போறோம் இன்னைக்கு. மோர் ஓவர் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படினா மட்டன் fry பண்றோம்ல, மட்டன் சுக்கா fry பண்றோம்ல, அந்த மாதிரி இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி செய்யிறதுக்கு என்ன தேவையான பொருள், எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் first time கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு பவுல் சோயா சங்கி எடுத்துர்க்கேன், அதாவது மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன். இத நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படினா உப்பு போட்டு தண்ணி கொதிச்சோனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல இந்த மீல் மேக்கர் போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வேக வச்சு எடுத்துர்க்கேன். ரொம்ப வேக வச்சிராதீங்க, கொலஞ்சிரும் இது. இன்னைக்கு எனக்கு சின்ன சைஸ்ல இருக்கறனால நான் அப்படியே விட்டுட்டேன். பெரிய சைஸா இருந்தா கொஞ்சம் பிச்சி எடுத்துக்கங்க. அண்ட் தென் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், गरम மசாலா 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதல வந்து गरम மசாலா கொஞ்சம் அதிகமா ஆட் பண்றதனால மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கிறேன் நான். மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, ஒரு இன்ச் இஞ்சை வந்து நல்லா இது மாதிரி ஃபைனா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. சோ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கங்க. அடுப்பு நல்லா ஹைல வச்சு இது எல்லாமே குக் பண்ணுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நான் மீல் மேக்கர்ல வேக வைக்கும்போது உப்பு எடுத்து ஆட் பண்ணி தான் வேக வச்சிருக்கேன். மீல் மேக்கர் குள்ள இறங்கிறதுக்காக இந்த டிஷ்க்கு இப்ப நம்ம வதக்குறோம்ல, அதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதல ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டை ஒரு விழுதாவே அரைச்சுக்கோங்க, ரொம்ப பேஸ்டா அரைக்க வேண்டாம், அதோட ஃப்ளேவர் இருக்காது. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க அரைச்சு ஸ்டோர் பண்ணனும்னா எப்படி செய்யறது அப்படிங்கறது நம்ம சேனல்லே கொடுத்திருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். So, இது இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த गरम மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் நல்லா ஒரு கிளறுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சியையும் மிளகாயையும் இதல ஆட் பண்ணிக்கங்க. குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இந்த மிளகாயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையில ஒரு பாதி கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது, ஆனா இதோட டேஸ்ட் வந்து மோர் ஓவர் நமக்கு மட்டன் சிக்கனை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான டிஷ் இது. இந்த மாதிரி எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம இந்த வெங்காயமும் நம்ம போட்டுருக்க அந்த மசாலா எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர் தண்ணி எல்லாம் புளிஞ்சிருங்க, தண்ணி இல்லாம ஜஸ்ட் இதல ஆட் பண்ணுங்க. சில பேர் இதை இன்னொரு மெத்தட்ல என்ன செய்வாங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு பெரட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிட்டு இதில் சுக்காவுக்கு ஆட் பண்ணுவாங்க. அதை விட இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாமே மசாலா இது மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. பயங்கர ஸ்மெல், நல்ல ஒரு வாசம், மோரோவர் நான்வெஜ் ஸ்மெல் கிடைக்குது. இது மாதிரி இந்த மசாலாவோட எல்லாத்துலேயும் கோட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல க்ளோஸ் லிட்டாக வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த லிட்டில் இருக்கிற தண்ணி அதில் படும். ஆல்ரெடி நம்ம அந்த மீல் மேக்கரை வேக வச்சுட்டோம், அதனால் வந்து ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்மிலேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 minutes சிம்மில் வச்சு க்ளோஸ் லிட்டு போட்டு ஒரு கிளறி விட்டு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அந்த லிட்டில் இருக்கிற அந்த தண்ணி கீழே பட்டு இது நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ये पारेंगे नल्ला ओरे brown color ला चुक्कावा वारंद रुक्कदे अवला दां नम्मलोड super आना meal maker चुक्का fry ready आयरसे इधरो taste में same मटन ओड़ा taste मर्दा आरके ये ना नम्मा अंदालो के ingredients कोड़तर कोई दला இப்போ இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மீதம் வச்சிருந்த கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல பச்சையா வெங்காயம் சாப்பிட பிடிக்கும் இதோட சேர்த்து வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படினா வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இந்த டைம்ல பச்சை வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோ நம்மளோட சூப்பரான சோயா சங்கி ஃப்ரை சுக்கா ரெடி ஆயிருச்சு அதாவது மீல் மேக்கர் சுக்கா நல்ல டேஸ்ட்டுங்க ஒரு மட்டன் சாப்பிட்றதுக்கு மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் டிஷ்ஷஸில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்